ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மேண்டிப்ளார் மூமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் இருக்குது பேசிக் மூமெண்ட் எக்ஸ்கர்சிவ் மூமெண்ட் பார்டர் மூமெண்ட் ஃபங்ஷனல் மூமெண்ட் பாரா ஃபங்க்ஷனல் மூமெண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பேசிக் மூமெண்ட் பேசிக் மூமெண்ட்டில் டூ மூமெண்ட்ஸ் இருக்குது ஒன்று என்னன்னா ரொட்டேஷன் இன்னொன்று ட்ரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன்கிறது ஹிஞ்ச் டைப் ஆஃப் மூமெண்ட் இதே ட்ரான்ஸ்லேஷனுங்கிறது வந்துட்டு கிளைடிங் டைப் ஆஃப் மூமெண்ட் ரொட்டேஷன் பற்றி நம்ம பார்த்தோம்னா ஜிபிடி எயிட் அதாவது பிளாஸரி ஆஃப் ப்ராஸ்டரான்டிக் டேர்ம்ஸ் எயிட்டில் வந்துட்டு இதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க த ஆக்ஷன் ஆர் ப்ராசஸ் ஆஃப் ரொட்டேட்டிங் ஆன் ஆர் அஸ் இஃப் ஆன் அண்ட் ஆக்சஸ் ஆர் சென்டர் அதுதான் ரொட்டேஷனுக்கு டெஃபினேஷன் அதாவது என்னென்னா ஒரு ஆக்சஸ் அல்லது சென்டர் ஆஃப் த ஆக்சிஸில் அந்த நம்மளோட ரொட்டேஷன் வந்து என்னாகும்னா அந்த ரொட்டேஷனுங்கிற ஒரு ப்ராசஸோ ஆக்ஷனோ வந்துட்டு நடக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு என்னென்னா ரொட்டேஷன் ஸோ ஆக்சிஸ்ன்னு சொன்னோம் ஆக்சிஸ்னால் என்னென்னா ஒரு லைன் அந்த லைனில் தான் என்ன ஆகும்னா நம்மளோட பாடி வந்துட்டு என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும் அல்லது ஆகும்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன ஆகும்னா டேர்ன் ஆகும் ஸோ அந்த பேசிக் அந்த சென்டர் பாயிண்ட்டு தான் வந்துட்டு நம்ம ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஆக்சஸில் தான் என்ன ஆகும்னா நம்ம பாடி வந்துட்டு ரொட்டேட் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்ஃபீரியர் ஜாயின் கேவிட்டி இன்ஃபீரியர் ஜாயின் கேவிட்டின்னா என்னென்னா சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த காண்டைலுக்கும் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்டிகுலர் டிஸ்க்குக்கும் நடுவில் இருக்கிறது தான் இன்ஃபீரியர் ஜாயின் கேவிட்டி இந்த ஜாயின் கேவிட்டியை லோவர் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே தான் என்ன ஆகும்னா ரொட்டேஷன் நடக்கும் இந்த டைப் ஆஃப் ரொட்டேஷனில் வந்துட்டு நம்ம ஒன்லி பியூர் ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்கும் பாடியிலே மூமெண்ட் சுத்தமாகவே இருக்காது அதே மாதிரி ரொட்டேஷன் வந்துட்டு த்ரீ பிளேனில் வந்துட்டு நடக்கும் அதாவது ஹரிசாண்டல் ஃப்ராண்டல் சஜேட்டல்னு த்ரீ பிளேன்ல நடக்கும் அதாவது ஆக்சிஸை சரவுண்ட் பண்ணி இந்த த்ரீ பிளேன்ஸில் நடக்கும் அதை நம்ம வந்துட்டு ஸ்கல்லில் ரெஃபரன்ஸ் பிளேன் வச்சு பார்க்கும்போது சஜைட்டல் ஃப்ராண்டல் ஹரிசாண்டல் இந்த மூணு பிளேன்லேருந்து நம்ம வியூ பண்ணலாம் ஸோ ரொட்டேஷன் வந்துட்டு ஹரிசாண்டல் ஆக்சிஸில் எப்போ நடக்கும்னா ஓப்பனிங் அண்ட் ப்ரொட்ரூஷன் அப்போ நடக்கும் அதாவது நம்ம சாப்பிட ஓப்பன் பண்ணுறமோது பேசுகிறப்போ ஆகும்னா ஹரிசாண்டல் பிளேனில் வந்துட்டு ரொட்டேட் ஆகும் ஸோ இது வந்துட்டு போஸ்டீரியர் பார்டர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதே ரொட்டேஷன் வந்துட்டு ஃப்ராண்டல் அண்ட் சஜேட்டல் ஆக்சஸில் எப்போ நடக்கும்னா லேட்ரெல்லாம் மூவ் பண்ணும் நடக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்லேஷன் அக்கார்டிங் டு ஜிபிடி எயிட் ட்ரான்ஸ்லேஷனுக்கு டெஃபினேஷன் என்னென்னா தட் மோஷன் ஆஃப் அ ரிஜிட் பாடி இன் விச் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாஸிங் த்ரூ எனி டூ பாயிண்ட்ஸ் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் பேரல் டு இட்ஸ் இனிஷியல் பொசிஷன் த மோஷன் மே பி டிஸ்கிரைப்ட் அஸ் அ ஸ்லைடிங் ஆர் கிளைடிங் மோஷன் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இங்கே வந்துட்டு ஆகும்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இப்போது இந்த டயக்ராமில் பார்க்குறோம்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ஆகும்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேர்லலாக தான் ஆகும்னா நம்மளோட மேண்டிவில் வந்துட்டு கிளைட் ஆகும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந் எப்போயுமே வந்துட்டு கிளைட் ஆகும்போது அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த ரெண்டு பிளேனுமே வந்துட்டு ஆல்வேஸ் பேர்லலாக தான் இருக்கும் அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட்ரி மூமெண்ட் அப்போது சேம் வெலாசிட்டி இருக்கும் சேம் டைரக்ஷனில் தான் எல்லா பாயிண்ட்டுமே வந்துட்டு ட்ராவல் பண்ணும் ஸோ இதை தான் வந்துட்டு ஸ்லைடிங் அல்லது கிளைடிங் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இது என்னன்னு சொல்கிறோம்னா பாடிலி மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம் எப்படி அந்த மூமெண்ட்டை வந்துட்டு நம்ம ரொட்டேஷன் பியூர் ரொட்டேஷன் சொன்னோம் அதே மாதிரி இது வந்துட்டு பியூரா பாடிலி மூமெண்ட் மட்டும் தான் நடக்கும் ஸோ இது எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா எக்ஸ்கர்சிவ் மூமெண்ட் அப்போ நடக்கும் ட்ரான்ஸ்லேஷன் வந்துட்டு சுப்பீரியர் ஜாயின்ட் கேவிட்டியில் நடக்கும் ரொட்டேஷன் எப்படி இன்ஃபீரியர் ஜாயின்ட் கேவிட்டியில் நடக்குமோ அதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் சுப்பீரியர் ஜாயின்ட் கேவிட்டியில் நடக்கும் இந்த சுப்பீரியர் ஜாயின்ட் கேவிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்டிகுலர் டிஸ்க்குக்கும் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த க்ளீனாய்டு ஃபோர்ஸாக்கும் நடுவில் இருக்கிறது தான் சுப்பீரியர் ஜாயின்ட் கேவிட்டி இது அப்பர் கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க தேங்க்யூ